லண்டன்ல இருக்க புகழ்பெற்ற ஓவல் மைதானத்துல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி ஜூன் 7ஆம் தேதியான இன்னைக்கு இந்திய நேரப்படி மதியம் 3 மணிக்கு தொடங்கி ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த போட்டியில கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் வெற்றி பெற்று புள்ளி பட்டியல்ல முதல் 2 இடம் பிடித்த இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுது. கடந்த முறை போட்டி நடைபெற்ற அதே 178 ஆண்டுகள் வரலாற்று பாரம்பரியமிக்க ஓவல் மைதானத்துல தான் நடப்பாண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியும் நடைபெறுது. இந்த மைதானத்துல இதுவரைக்கும் 104 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. இதுல 88 ஆட்டங்கள்ல டாஸ் வென்ற அணிகள் முதல்ல பேட்டிங்கையே தேர்வு செய்திருக்காங்க. முதல்ல பேட்டிங் செய்த அணி 38 போட்டிகளிலும் முதலில் ஃபீல்டிங் செய்த அணி 29 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த மைதானத்துல சராசரியாக முதல் இன்னிங்ஸ்ல 343 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 304 ரன்களும் மூன்றாவது இன்னிங்ஸ்ல 238 ரன்களும் நான்காவது இன்னிங்ஸ்ல 156 ரன்களும் குவிக்கப்பட்டிருக்கு. இந்த மைதானத்துல ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோராக 903 ரன்கள் குவிக்கப்பட்டது என்பது கிரிக்கெட் ரசிகர்களையே ஆச்சரியப்படுத்தும். 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்புக்கு 903 ரன்கள் குவித்து சாதனை படைத்தது. அந்த போட்டியில விளையாடிய சர் லியோனார்ட் ஹூட்டன் 364 ரன்களும் மாரிஸ் லேலேண்ட் 187 ரன்களும் ஏழாவது விக்கெட்டுக்கு வந்த ஜோ ஹோஸ்டாஃப் 169 ரன்களும் குவித்தாங்க. இதுவே கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு இன்னிங்ஸ்ல முதல் முறையாக 900 ரன்களுக்கு மேல அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோராக அமைந்தது. இந்த மகத்தான சாதனையை சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு கொழும்புவுல 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா அணிக்கு எதிரான போட்டியில ஒரு இன்னிங்ஸ்ல 952 ரன்கள் குவித்து முறியடித்தது இலங்கை அணி. அதே நேரத்துல பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகமான மைதானமாகவே ஓவல் மைதானம் பார்க்கப்படுது. இங்கு சராசரியாக ஒவ்வொரு 54 பந்துகளுக்கு அல்லது 30 ரன்களுக்கு பிறகு ஒரு விக்கெட் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 106 முறை டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கு. இதுல ஆஸ்திரேலியா 44 போட்டிகளிலும் இந்தியா 32 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு. 29 போட்டிகள் டிராவில் முடிந்திருக்கு. இதுவரைக்கும் 2 அணிகளும் இந்தியா ஆஸ்திரேலியாவில் இருக்க சொந்த மைதானத்துல மட்டுமே மோதியிருக்கு. இந்த நிலையில முதல் முறையாக இன்று 2 அணிகளும் பொதுவான இடமாக இங்கிலாந்தின் லண்டனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஓவல் மைதானத்துல டெஸ்ட் போட்டியில சந்திக்க இருக்கு. லண்டன்ல இருக்க ஓவல் மைதானத்துல கடைசியாக விளையாடிய போது இந்தியா வெற்றி பெற்றது. அதே இடத்துல ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்தது. ஓவல் மைதானத்துல இந்தியா இதுவரைக்கும் 14 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருக்கு. அதுல 2 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கு, 5 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு, 7 போட்டிகளை டிரா செய்திருக்கு. கடைசியாக ஓவல் மைதானத்துல விளையாடிய இந்தியா 2021ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக 157 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா அணி ஓவல் மைதானத்துல இதுவரைக்கும் 38 போட்டிகள்ல விளையாடி இருக்கு. அதுல 7 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கு, 17 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு, 14 போட்டிகளை டிரா செய்திருக்கு. கடைசியாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில 137 ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்தது. இந்த நிலையில ஓவல் மைதானத்துல இந்தியா ஆஸ்திரேலியாவும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்காக முதன்முறையாக சந்திக்க இருக்கு. இந்த போட்டியில முதல் வெற்றியோட கோப்பையை ருசிக்க போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.